அனைவரது கவனத்தையும் நேற்றைய தினம் ஈர்த்த ஒரு மிகப்பெரும் பேசுபொருளாக மாறியிருந்ததுதான் அதிமுக மாநாடு. மதுரையில் மிகப்பெரும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மதுரையில் எடப்பாடி பழனிசாமி நடாத்துவதற்கு பின்னணி காரணமாக மதுரையில் உள்ள முக்கிழத்தூர் சமுதாயத்தினரின் ஆதரவை பெற வேண்டும் என்கின்ற ஒரு முக்கிய நோக்கமும் இருந்தது. மேலும் பன்னீர்செல்வத்தை அவர்களிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்கின்ற காரணமும் இருந்தது. இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் மிகப்பெரும் கோலாகலமாக விழாக்கோலமாக இந்த மாநாடு நடைபெற்ற நிலையில் மிகப்பெரும் சோகமான சம்பவமும் அங்கு நிகழ்ந்துள்ளது. அதாவது அதிமுகவில் 2 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். அதிமுக தொண்டர்கள் 2 பேரில் பழனிசாமி மற்றும் பொன்னுசாமி ஆகிய இருவரும் தான் நேற்று கூட்ட நெரிசலில் சிக்கி நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அலைக்கடல் என திரண்ட கூட்டத்தினால் கடும் போக்குவரத்து நெரிசலும் லட்சக்கணக்கானோர் அங்கு குவிந்ததால் இடப்பற்றாக்குறையும் ஏற்பட்ட காரணத்தினால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 2 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் அதிமுகவினிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதிமுக மாநாட்டின் மூலம் திடீரென இறந்துள்ள இவர்கள் இருவருக்கும் எமது சேனல் சார்பாக நாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதுடன் நேயர்களாகி நீங்கள் உங்கள் ஆழ்ந்த இரங்கலை எமது கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.